ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸ் டு டைகர் கேவ். ஸோ நம்ம டைகர் இது வந்து டைகர் ஹெடட் ராக் கட் கேவ் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட போர்டு. ஓகே, இதை உள்ள என்ட்ரன்ஸ் போகிறது நான் உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். இது எங்கே இருக்கீங்கன்னா அப்படியே ரைட் ஆன் ஈசிஆர் ரோடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஈசிஆர் தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்னைக்கு சண்டே வந்து எங்கே வரோம்னா டைகர் கேவ்ஸ், புலிக்குகை. ஓகேங்களா, இது வந்து மகாபலிபுரத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ், திங்க் 4.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். ஓகேவா, இதான் என்ட்ரன்ஸ் புலிக்குகை உள்ளே போகிறதுக்கு. அந்த சைடு வந்து ஈசிஆர் அதுவும் இருக்கும், அந்த ரோடு தான் ஈசிஆர். ஓகேங்களா, ஸோ கேட்டுக்குள்ளே போகிறோம், நான் உள்ளே போய் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து டிக்கெட் ரேட்லாம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் டிக்கெட்டு, பர் ஹெட் வந்து 25 ருபீஸ். ஸோ அந்த கேட்டில் இருந்தால் உள்ளே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அப்படியே போகிறோம். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு அதுதான் புலிக்குகைன்னு நினைக்கிறேன், போனதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா, அது ஒரு பெரிய ஏரியா ஆக்சுவலி. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக தான் புலியோட தலையெல்லாம் போட்டிருக்கனால அதுதான் புலிக்குகை அப்படின்னு நம்மளே நினச்சிக்கணும் நினைக்கிறோம், சரி தெரியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வாட் வி ஆர் சீயிங் இஸ் டைகர் கேவ். ஓகேங்களா, ஸோ நிறைய டைகரோட ஹெட்டு இருக்கு இங்கே மேலே. ஸோ அதனால் நம்ம வந்து டைகர் கேவ்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, அது கீழே ஒரு இடம்லாம் இருக்குது, இது எதுக்குன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ புலிக்குகைக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த என்டையர் ஏரியா நிறைய டைகரோட ஹெட்டு இருக்குது இன்ஃபேக்ட். ஓகேங்களா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 டைகரோட ஹெட்டு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அங்கே அப்படியே மேலே ஏறி பார்க்கலாம். எல்லாம் வழுக்குமான்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ வந்து டைகரோட கேவில் உள்ளுக்குள்ளேருந்து பேசுகிறேன். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் கீழே வந்து பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதோட உள்ளேருந்து பேசுகிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு இப்படி நடந்து போகலாம், அப்படி தான் வந்தோம். ஸோ திருப்பி வரையில் காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புலிக்கோகையோட அப்படியே முழு தோற்றத்தை பார்க்கலாம் இப்பொழுது. ஸோ இங்கே விநாயகர், ஐ மீன் எலிஃபண்ட்டோட ஹெட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அங்கே வந்து 11 டைகர்ஸோட ஹெட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம அந்த உள்ளே இருக்கு பாருங்க, அங்கே தான் போய் நின்று காமிச்சேன் நான், அதுதான் குகைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம அங்கே தான் இருந்தோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்டையர் புலிக்குகை. ஓகேங்களா, ஸோ இது வந்து மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இருக்கு ஈசிஆரில், நீங்கள் சென்னையிலேருந்து போனீங்கன்னா. அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அங்கே வேறு ஏதோ ரெண்டு கல்லெல்லாம் இருக்குது, நிறைய காஷ்மீரினா ட்ரீலாம் இருக்குது, ஐ மீன் சவுக்கு மரம்லாம் இருக்குது, இங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது, எதுக்குன்னு தெரியாது. ஓகேங்களா, நான் இன்னும் அந்த சைடு போயிட்டு அங்கே போயிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டைகர் கேவ் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ராக் விழுற மாதிரியே இருக்குது, ஆனால் விழாது. ஓகேங்களா, பட் இது கொஞ்சம் நம்ம பட்டர்பால் பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கா, நான் நீட்டாக இருக்குது, பட் பட்டர்பால் பேஸ் குறைச்சல் ஆக்சிஸ் இது கொஞ்சம் நல்லாவே உட்காந்துருக்கு, ஐ மீன் நல்லாவே நின்றுட்டு இருக்கு இன்ஃபேக்ட். ஓகேங்களா, அங்கெல்லாம் கூட சம் ராக்ஸ் இருக்கு அங்கே தூரத்தில். ஓகேங்களா, ஸோ வெயிலாக இருக்கனால நம்ம போகல. ஸோ நம்மளோட டைகர் கேவ் அங்கே தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ பீச்சுக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறோம். ஸோ இதான் அந்த என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் காமிக்கிறேன் பாருங்களேன், இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே வந்தோம். ஸோ இது வழியாக பீச் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம போய் பார்க்கணும். ஓகே, ஸோ புலிக்குகையில் ஒரு போர்ஷன் காஷ்மீரினா மரம் நட்டிருக்காங்க, அது சவுக்கு மரங்கள். ஓகே, ஸோ இந்த அந்த பக்கம் வெளியிலெல்லாம் கொஞ்சம் பசங்க விளையாடுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா,
ஸோ அங்கே பீச் தெரியுது, உங்களுக்கு தெரியுதாலும் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம டைகர் கேவ்லேருந்து பீச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ அங்கே நிறைய பேர் குளிக்கிறாங்க போல இருக்கு. ஸோ இங்கேருந்து ரொம்ப கிட்ட பீச், தெரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரோம் இந்த சைடெலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பீச் கிட்ட வந்துட்டோம். ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஷிப்பு ஏதோ இருக்குது, அங்கே ரெண்டு மூணு நிற்குது, ஷிப்பே நிற்குது. ஸோ அங்கே நிறைய வாட்டி இப்போ நவடேஸ் நிறைய பே ஆஃப் பெங்கால் கூட டச் வச்சுட்டே இருக்கும். ஓகே, இந்த ஃபில்ம் இந்த இடம்லாம் பார்த்தா ஃபில்ம் எடுக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ் படத்துலலாம். ஸோ பீச் கிட்ட போகிறோம், தண்ணி கிட்ட போறோம், வியர் ஆன் த பீச். ஸோ அதுதான் மகாபலிபுரம் நினைக்கிறேன், அந்த கட்டாவது பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஸோ இந்த சைடு வந்து மேபி ஸ்ரீலங்கா. ஸோ அங்கே ஒரு பெரிய ஷிப் நிற்குது நடுக்கடலில், அங்கே ரெண்டு ஷிப்லாம் நிற்கு, ரெண்டு மூணு ஷிப்லாம் நிற்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நிறைய தமிழ் படம் எடுத்த மாதிரியே இருக்கு இந்த ஏரியாவில், சூப்பராக சில்லுன்னு காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ வெயில் அடிக்குது பட் ஸ்டில் நல்ல சில்லுன்னே காத்தடிக்குது. இந்த ஏரியாலாம் பாருங்க, ஃபுல்லாகவே இது படம் எடுக்கிற மாதிரியே இருக்கு ஏரியா. ஸோ இதுதான் டைகர் ஹில்ஸ், டைகர் ஹில், டைகர் கேவோட பீச் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு லக்ஷ்மி நாகா சேனல். தேங்க்யூ.